தமிழகம் முழுவதும் எம்ஜிஎம் குழுமத்திற்கு சொந்தமான 40-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் நடவடிக்கை. கும்பகோணம் அருகே கோவில் திருவிழாவின் போது சுவாமி சிலை எடுத்து செல்வதில் ஏற்பட்ட பிரச்சினை. இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் கடை மற்றும் வீடுகளுக்கு தீ வைப்பு. நாகூர் துறைமுகத்தில் மீன் விற்பனை செய்வதில் இரு தரப்பினரிடையே மோதல். மீன்களை சாலையில் கொட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. வங்கி கடனுக்காக விதை நெல்லையும் ஜப்தி செய்த அதிகாரிகள். மணப்பாறை அருகே மொத்த நிலத்தையும் பறிகொடுத்த விவசாயி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியின் பெண் துறைத் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுக்கும் மாணவரின் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரல். உயர் சிகிச்சைக்காக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் இயக்குநர் டி ராஜேந்தர். உடலம் குறித்து விசாரித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக உருக்கம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 29 தேதியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடையும் என அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக டெல்லியில் இன்று எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. விறுவிறுப்படையும் குடியரசுத் தலைவர் தேர்தல். காந்தியின் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தியை வேட்பாளராக்க எதிர்க்கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து. ஹைதராபாத்தில் நடைபெற்ற திரைப்பட படப்பிடிப்பின் போது நடிகை தீபிகா படுகோனுக்கு நெஞ்சுவலி. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை. தங்க கடத்தல் வழக்கு பிரச்சினையில் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் எதிரொலி. கேரளாவின் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். நேஷனல் ஹெரால்டு வழக்கு விவகாரம். இன்றும் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதாக தகவல். தமிழகத்தில் நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்தது மீன்பிடி தடைக்காலம். 2 இடைவெளிக்கு பிறகு உற்சாகத்துடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் பரவியுள்ள குரங்கம்மை நோய் பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிப்பது பற்றி உலக சுகாதார நிறுவனம் முக்கிய ஆலோசனை. விம்பிள்டன் டென்னிஸ் விளையாட தகுதி பெற்றார் முன்னணி வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ். உடல் தகுதியை எட்டியதால் ரசிகர்கள் உற்சாகம்.